أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، تلك حدود الله ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها ولهم عذاب مهين، صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனித குலத்திற்கு தேவையான எல்லா வகையான சட்ட திட்டங்களையும் வாழ்வியல் ஒழுக்கங்களையும் வான்முறை குர்ஆன் வழியாகவும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் வழியாகவும் அல்லாஹ் நமக்கு நல்வழியை காட்டியிருக்கிறான். உலகத்தில் அல்லாஹுவனுடைய சட்டங்கள் மட்டுமே பரிபூரணமான சட்டங்கள், இறை சட்டங்களே நிறை சட்டங்களாகும். மனிதர்களால் தோற்றுவிக்கப்படுகிற சட்டங்களெல்லாம் ஒன்று காலப்போக்கில் காலாவதியாகிவிடுகிறது, காலத்திற்கு ஒவ்வாதவைகளாய் மாறிப்போய்விடுகிறது, வருங்காலத்தை கருத்திலே கொள்ளாமல் இயற்றப்பட்டதாய் இருக்கிறது. ஒரு நேரத்திற்கு பொருந்திய சட்டங்கள் மற்றொரு நேரத்திற்கு பொருந்தவில்லை என்கிற விமர்சனம் எழுகிறது. திருக்குறானிலும் ஹதீஸிலும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்று வரையறுத்து அல்லாஹ் எந்த சட்டங்களை எல்லாம் தந்தானோ அந்த சட்டங்கள் தான் நிறைவான சட்டங்கள். குர்ஆனின் ஒரு இடத்தில் அல்லாஹுவே கேட்பான், வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹுவை விட அழகிய சட்டம் சொல்லுவது யார்? சட்டத்தை அழகாக சொல்லுபவன் செய்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு கேள்வி கேட்பான். இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே நிறைவானது, பின்பற்றுவோருக்கு எல்லா காலத்திலும் தெளிவான வழிகாட்டுதலையும் நேர் வழியையும் இஸ்லாமிய சட்டங்கள் தரும். அவைகள் பின்பற்றப்படாத போது பெரும்பாலும் பிணக்குகளும் சண்டைகளும் பல்வேறு பிரச்சனைகளையும் மனித குலம் எதிர்கொள்ளுகிறது. அந்த வரிசையில் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட இந்த மண்ணிற்கு தரப்பட்ட சட்டங்கள் தான் வாரிசுரிமை சட்டங்கள், பாகப்பிரிவினை சட்டங்கள். மார்க்கம் சொல்லுகிற வழியில் சொத்துக்கள் பிரிக்கப்படாததனுடைய விளைவு இன்றைக்கு நீதிமன்றங்களில் கிடப்பில இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் சொத்து சம்பந்தப்பட்டவை, அது குறித்த தகராறுகள் சம்பந்தப்பட்டவை. உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையிலே பிரிவுகளும் பிளவுகளும், பெற்றோருக்கும் மக்களுக்கும் இடையிலே சொத்து பிரச்சனையிலே தகராறு, ஒரு குடும்பத்திற்குள் ஒரு தட்டிலே நீண்ட காலம் உணவருந்திய மக்களும் சகோதரர்களும் ஒரே ஒரு சொத்தில் பரம வைரிகளாய் எதிரிகளாய் அவர்கள் பிரிந்து போகிற அவலத்தை பார்க்கிறோம். சொத்து சண்டைகளுக்கான மிகச்சரியான காரணம் மார்க்கம் சொல்லுவது மட்டும்தான் சட்டம் என்று வந்துவிட்டால், அல்லாஹ் சொல்லுகிறபடி நான் பிரித்து விட்டேன் என்று வந்துவிட்டால்
குறுக்கீடு செய்யவோ கேள்வி கேட்கவோ அதை ஒட்டி சண்டைகள் எழவோ நீதிமன்றங்களை நாடவோ இந்த தேவைகள் எல்லாம் இல்லாமல் போகும். மார்க்கத்திலே அல்லாஹ் இந்த மண்ணிற்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடை வாரிசுரிமை சட்டங்கள். பாகப்பிரிவினை சட்டங்களை பொறுத்தவரை குர்ஆனின் சட்டம் அது உறுதியானது. ஆய்வுகள் யாரும் அதிலே செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும் வாரிசுரிமையில் இருக்கிற சட்டத்தை மாற்ற முடியாது. அது ஆய்வுக்கு உட்பட்டதல்ல, உகந்தது அல்ல. அதேபோல் நம்முடைய விருப்பம் அல்லது மனோ இச்சை பிரகாரமும் பாகங்களை பிரிக்க முடியாது. நாம உட்கார்ந்து கொண்டு இவர் இவருக்கு இவ்வளவு என்று பிரித்து தருவதை விட ஒரு இறந்து போனவர் இறந்து போனதற்கு பின்னால் அவருடைய சொத்தை அல்லாஹ் சொல்லுகிற பிரகாரம் பிரித்து கொடுக்கிற போது உலகத்தில் சொத்தின் காரணமாக ஏற்படுகிற தகராறுகளும் சகோதரத்துவ உறவு முறிதல்களும் இவைகளெல்லாம் ஏற்படாமல் போய்விடும். ஒரு வகையில் சொல்ல போனால் வாரிசுரிமை சட்டம் என்பது அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை. யார் சொத்தும் யாருக்கும் போகாதுன்னு சொன்னால் மனிதன் உழைக்கவே மாட்டான், உலகம் ஸ்தம்பித்து விடும், உலகத்தினுடைய போங்கு நின்று போய்விடும். ஒரு கற்பனைக்கு யார் இறந்தாலும் அவர் விட்டு சென்றதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு அறிவிப்பு இருப்பதாக வைத்துக்கொண்டால் எல்லாரும் இரவு படுப்பதற்குள் எல்லாவற்றையும் காலி செய்து விடுவார்கள். காரணம், வைத்துவிட்டு போனால் அது தன் மக்களுக்கு கிடைக்காது என்றால், தன் உறவுகளுக்கு கிடைக்காது என்றால் மனிதன் உழைக்க மாட்டான், சேமிக்க மாட்டான், அடுத்த தலைமுறைக்கு அவன் சேர்த்து வைக்க மாட்டான். ஒரு வகையில் வாரிசுரிமை சட்டங்கள் என்பது, பாகப்பிரிவினை என்பது அல்லாஹ் வழங்கியிருக்கிற பெரும் அருட்கொடை. அல்லாஹுவினுடைய அந்த பாகப்பிரிவினை சட்டங்களின் யதார்த்தங்களையும் நிதர்சனங்களையும் புரிந்து கொள்ளாமல் அல்லது குடும்பங்களிலே அதை அமல்படுத்தாத காரணத்தால் இன்றைக்கு எக்கச்சக்கமான கேசுகள், வழக்குகள், பூரா சொத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பூரா பங்காளி சண்டைகள், வம்ச வழியாகவும் திருமண வழியாகவும் ரெண்டு வழியாகவும் சொத்து கொடுக்கிறது மார்க்கம். தந்தை மகன் சகோதர சகோதரிகள் போன்று வம்ச வழிக்கும் சொத்துண்டு, கணவன் மனைவி போன்று திருமண வழியிலேயும் பாகப்பிரிவினைகள் உண்டு. மார்க்கம் சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்னால் சொல்லக்கூடிய முக்கியமான ரெண்டு கடமை, கடன் நிறைவேற்றப்பட வேண்டும், வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். ஒருவருடைய சொத்தில் நூற்றுக்கணக்கான நல்ல காரியங்கள் செய்வதை விட ஒரு கடனை அடைப்பதுதான் சிறந்தது. வாங்கியவருக்கு கடனை கொடுக்காமல் அவர் விட்டுவிட்டு போன சொத்தில் நீங்கள் 1000 பேருக்கு அன்னதானம் விட்டாலும், 1000 நல்ல காரியங்கள் செய்தாலும் ஒரு கடனை அடைப்பதற்கு அது ஈடாகவே ஆகாது. முதலில் கடன் அடைக்கப்பட வேண்டும். 1/3 வாரிசு அல்லாதவர்களுக்கு அவர் வசியத்து செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய முடியாது. அதனால்தான் கடன் கொடுக்காதவர்களின் ஜனாசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க மறுத்தார்கள். அந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில் இப்படி வருகிறது. அறிவிப்பவர்கள் அபூ கதாதா ரழியல்லாஹு அன்ஹு, அவர் அந்த நிகழ்விலே சம்பந்தப்படுகிறார். எனவே அவர் அறிவிக்கிறார், அடுத்தடுத்து ஒரு சில தினங்களிலேயே 3 ஜனாசாக்கள் வருகிறது. ஒரு சில ஜனாசாக்கள் எந்த மாதிரி ரகம் என்றால், அவருக்கு கடனும் கிடையாது, அவர் விட்டுவிட்டு போகிற மாதிரி சொத்துக்களும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஜனாசாவிற்கு முன்னால் கேட்பார்கள். எனவே கேட்டார்கள், ஹல் அலைதி தைனுன், அவர் மீது கடன் உண்டா? இல்லை. அவர் ஏதாவது விட்டுவிட்டு போயிருக்காரா? இல்லை. தொழ வைத்தார்கள். 2வது ஒரு ஜனாசா வருகிறது. அடுத்தடுத்த தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் போல் கேட்டார்கள், கடன் விட்டுவிட்டு போயிருக்கிறாரா? சொன்னார்கள், ஆம். அப்படின்னா ஏதாவது கடனை அடைப்பதற்கு அவர் சொத்து விட்டுவிட்டு போயிருக்காரா? காலூபி சலாசத்தி தனானீர், 3 தங்க காசுகள் அவர் விட்டுவிட்டு போயிருக்கிறார். தொழ வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நாமெல்லாம் பிரபலமாக அறிந்து வைத்திருக்கிற அந்த நிகழ்வு மூணாவது ஜனாசா. கடன் இருக்கிறதா என்கிறார்கள் நாயகம் அந்த ஜனாசாவிலே. ஆம் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஏதாவது கடனை அடைக்க அவர் விட்டுவிட்டு போயிருக்கிறாரா? இல்லை என்றார்கள். ஃபஸல்லு அலா சாஹிபிக்கும், நான் தொழ வைக்க மாட்டேன், உங்களுடைய ஜனாசாவுக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள், நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாசாவில் இந்த ரகத்தை, அதாவது கடனை மட்டும் விட்டுவிட்டு அதை அடைப்பதற்குரிய சோர்ஸுகள் எதையும் விட்டுவிட்டு போகாதவர்கள் விஷயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கவில்லை. ஜனாசாவில் பங்கெடுத்து கொண்ட நபித்தோழர் தான் நான் சொன்ன இந்த அறிவிப்பிற்கு சொந்தக்காரர் அபூ கதாதா ரதியல்லாஹு அன்ஹு. அபூ கதாதா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை, இந்த ஜனாசாவின் கடன் முழுவதற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தொழ வையுங்கள் என்று சொன்னபோது ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை அதற்கு பின்னாலே தொழ வைக்கிறார்கள். பாகப்பிரிவினை குறித்த எந்த சட்டங்களையும் ஒழுங்குகளையும் நாம் விளங்குவதற்கு முன்னால் விளங்க வேண்டியது, எந்த நல்ல காரியம் செய்வதற்கு முன்னால் அல்லது பெற்ற மக்களுக்கு கூட பிரித்து கொடுப்பதற்கு முன்னால் கடன் அடைக்கப்பட வேண்டும். அவர் வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்து என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் சொத்து பரிவர்த்தனைகள் எல்லாம். இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய வருகைக்கு முன்னாலே மிக மோசமான சொத்து முறை இருந்தது. குழந்தைகளுக்கு இல்லை, பெண்களுக்கு இல்லை, அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு இல்லை என்று நிறைய மறுத்தார்கள். மீண்டும் மீண்டும் பணக்காரனே தன் சொத்தை சேர்த்து கொள்வான். இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் பாகப்பிரிவினை சட்டங்களில் நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதிலேயும் கூட ஒன்று ரெண்டு சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது. முதல்ல என்னன்னா, ஹிஜ்ரத் ஒரு காரணமாக இருந்தது. ஒருத்தர் இன்னொருத்திலிருந்து வாரிசாக இருக்கு. மக்காவில் இருந்து ஒருவர் ஹிஜ்ரத் செய்து மதீனா போய்விட்டார். மக்காவிலிருந்து போனவர் இறந்து போய் விடுகிறார். ஒரு உதாரணத்திற்கு, பொதுவாக மக்காவில் இங்கிருந்து போனவர்களெல்லாம் மதீனாவிலே உள்ள ஒரு குடும்பத்தோடு சகோதர உறவு முறையில் நாயகம் சகோதர ஒப்பந்தம் செய்து வைத்தார்கள். எனவே ஒவ்வொரு வீட்டிலேயும் மக்காவை சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவருக்கு இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்களில் எந்த உறவும் இல்லை என்றால் அவர் சொத்துக்கு மதீனாவாசி வாரிசாகுவார். எந்த சம்பந்தமும் இல்லை. மகன் அல்ல, மகள் அல்ல, சகோதர சகோதரி அல்ல, சிறிய பெரிய தகப்பனார்களோ அவர்களின் மக்களோ எந்த உறவும் இல்லை. ஒரே ஒரு உறவு, இவர் ஹிஜ்ரத்து செய்தவர், அவர் ஹிஜ்ரத்தின் போது இவருக்கு அடைக்கலம் கொடுத்தவர், அவர்கள் இருவரும் வாரிசாகுவார்கள். மக்கள் ஹிஜ்ரத்து செய்த மக்கள் இல்லை என்றால் எந்த அளவிற்கு இது உச்சகட்டத்தில் ஹிஜ்ரத்து பார்க்கப்பட்டது தெரியுமா? சொந்த மகன் மக்காவில் இருக்கிறார், முஸ்லிமாகவும் இருக்கிறார், அவர் ஹிஜ்ரத்து செய்யலை, தந்தை ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறார், தந்தை இருந்தால் இந்த மகனுக்கு சொத்து வராது. ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தினுடைய துவக்க காலங்களில் பாகப்பிரிவினையின் முதல் அம்சமாக பார்க்கப்பட்டது. பின்னாலே இது விளக்கி கொள்ளப்பட்டது இந்த சட்டம். இதே போலத்தான் வளர்ப்பு மகனுக்கு சொத்து இருந்தது இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில். வளர்ப்பு மகனை தந்தையுடன் சேர்த்து சொல்ல மாட்டார்கள். யார் வளர்ப்பு தந்தையோ அவரோடு தான் சொல்லுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் ஜைத். அரபு காலத்தில் அவரை எப்படி கூப்பிட்டார்கள்? ஊரெல்லாம் ஜைத் இப்னு முஹம்மத், ஜைத் சன் ஆஃப் முஹம்மத் என்று தான் சொன்னார்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்திறக்கினான், உதுருஹும் லி ஆபாயிஹிம் ஹுவா அக்ஸது இன்தல்லாஹ், நீங்கள் யாராக இருந்தாலும் தந்தை பெயர் சொல்லித்தான் கூப்பிட வேண்டும் என்கிற சட்டம் வந்தது. அதுக்கு பிறகு ஸைது இப்னு முஹம்மத் என்பதை மாற்றி ஸைது இப்னு ஹாரிஸா ரதியல்லாஹு அன்ஹு என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம்தான் சொத்து பரிவர்த்தனை நின்றது. அதாவது வளர்ப்பு மகனுக்கு சொத்திலே நேரடியாக ஒரு மையத்திடமிருந்து சொத்து வராது. அவர் கொடுக்கணும்னு இருந்தால் அவருக்குன்னு சொந்தமாக இருக்கிற வசியத் என்கிற அந்த ஆக்டில் அவர் கொடுத்துக்கலாம். மூன்றில் ஒரு பங்கு வரை கொடுக்கலாம், நேரடியாக சொத்து வராது. இதுவெல்லாம் துவக்க காலத்தில் இருந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நிலைமை இதை விட மோசம். ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து, பெண்களுக்கு இல்லை.
ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் வருகிறது, சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைவீதி ஒன்றிலே நடந்து போகிறார்கள். அவர்களோடு சஹாபாக்களும் இருக்கிறார்கள். எதிரில் ஒரு பெண், ரெண்டு பெண் குழந்தையோடு அந்த பெண் கடைவீதிக்கு வருகிறது. ரசூலுல்லாவை பார்த்தவுடன் வந்து முன்னாலே நின்று விட்டது கையில் ரெண்டு பெண் குழந்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண் சொன்னது, யா ரசூலல்லா, சஅத் இப்னு ரபீஅ் உங்களோடு உஹது போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவர், நான் அவருடைய மனைவி, இந்த ரெண்டும் அவருடைய பிள்ளைகள். ஷஹீதான சஅத் அவர்கள் சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு போனார். ஆனால் அறியாமை காலத்தினுடைய வழக்கப்படி நேரடியாக அவங்க அண்ணன் தம்பிகள் வந்து, அவருடைய தம்பி வந்து எல்லா சொத்தையும் எடுத்து கொண்டு போய்விட்டார். பெண்களுக்கும் சொத்தில்லை, சிறுவர்களுக்கும் சொத்தில்லை, எல்லாம் எனக்கு சொந்தம் என்று எடுத்து கொண்டு போய்விட்டார். வல்லாஹி லா துன்கஹானி அபதன் இல்லா வலகுமா மால், அல்லாவின் தூதரை, இந்த ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்து ஆளாகிற போது காசு இல்லாமல் இவர்களை திருமணம் செய்து கொடுக்க முடியாது, இது அல்லாவின் மீது சத்தியம், நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ரோட்லேயே நடக்குது, கடைவீதியிலே நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்தில்லாஹு ஃபீ தாலிக், இந்த விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு செய்வான் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணிற்கு அதுவரை காத்திருப்பதாய் பதில் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு நாமெல்லாம் ஓதி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறானுடைய வராசத்தின் ஆயத்து இறங்குகிறது, யுசிக்கும் அல்லாஹு ஃபியா உடாதிக்கும். வராசத்தினுடைய முழு சட்டங்களை உள்ளடக்கிய ஆயத்து இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை கூப்பிட்டு அனுப்பினார்கள், ரெண்டு பிள்ளைகளை வர சொன்னார்கள், சொத்தையெல்லாம் எடுத்து கொண்டு போன அந்த சச்சாவை, சிறிய தந்தையை வர சொன்னார்கள். கூப்பிட்டு சொன்னார்கள், மார்க்கம் எல்லாருக்கும் சொத்து பரிவர்த்தனையில் தெளிவாக சட்டம் சொல்லிவிட்டது, மொத்த சொத்தில் மூணில் இரண்டு பகுதி, மூணில் இரண்டு பகுதி இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும், மொத்த சொத்தில் எட்டில் ஒரு பகுதி மனைவிக்கு கொடுத்து விட வேண்டும், மிச்சம் ஏதாவது இருந்தால் அது உனக்கு, லகும துளுதானி வலக சுமுனுவையின் பக்கிய பலக்கு, ஏதாவது மிச்சமானால் அது உனக்கு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் இஸ்லாமிய சொத்து பரிவர்த்தனையை பிரித்து வைக்கிறார்கள். முதன் முதலாக வாரிசுரிமை சட்டத்தினுடைய ஆயத்து இறங்கியதற்கு பின்னால் பிரிக்கப்பட்ட முதல் சொத்து இதுதான் என்று எழுதுகிறார்கள் தஃப்சீர்களில். சஅத் இப்னு ரபீஅ்வுடைய குடும்பத்தினுடைய சொத்து பெண்களுக்கும் கிடையாது, சிறுமிகளுக்கும் கிடையாது, இருப்பது எல்லாம் ஆக பெரும் பணக்காரனாக இருக்கிற அவர்கள் அண்ணன் தம்பிகள் எடுத்துக்கொள்வார்கள் என்றெல்லாம் இருந்தது. பெண்ணுக்கு வாரிசுரிமை இல்லை என்பதல்ல கொடுமை, அதைவிட கொடுமை அந்த பெண்ணே வாரிசாக எடுத்துக்கொள்ளப்படுவாள் கணவர் இறந்ததற்கு பின்னால். இந்த அவலங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தது. அதே போலத்தான் பெண்ணுக்கு இல்லை ஆணுக்கு கொடுத்தார்களே என்று நாம் நினைக்க முடியாது. ஆணிலேயும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், நாலு நிபந்தனை இருந்தால்தான் ஒரு ஆணுக்கு அன்றைக்கு சொத்து தருவார்கள். ஒன்றாவது என்னென்னா, ஒட்டகத்தின் முதுகில் அமர்ந்து கொண்டு சண்டை போட தெரிய வேண்டும், குறிப்பிட்ட தூரத்தில் குறி வைத்து அம்பி எறிய தெரிய வேண்டும், மூணாவது அவன் போர்கள் நடக்கிற போது வாளை சுழற்றி போர் செய்ய தெரிய வேண்டும், நாலாவது போரிலிருந்து திரும்பி வருகிற போது கனிமத் என்று சொல்லக்கூடிய போரில் கிடைத்த பொருட்களில் இவன் பங்கு பெறுபவனாக இருக்க வேண்டும். இந்த நாலு நிபந்தனையும் இருக்கிற பருவம் எய்திய நல்ல ஆரோக்கியமும் அஜபாகுவான தோற்றமும் உடையவர்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை என்கிற ஒரு மோசமான சட்டம் அன்றைக்கு இருந்தது. லிர்ரிஜாலி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல அக்ரபூன் வலிநிசாயி நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல்ல அக்ரபூன், உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டுவிட்டு போன சொத்தில் ஆண்களுக்கு பங்கிருப்பது போலவே பெண்களுக்கும் பங்குண்டு என்கிற வசனம் அல்லாஹ் சூரத்துன் நிசாவில் இறக்கி வைத்தார். பல பேர் நினைக்கிறார்கள் அவன் சொத்தே கொடுக்கல, அதை பற்றியெல்லாம் இங்கே பேசுகிறக்கு ஆள் இல்லை, கொடுக்கிற சொத்தில் ஏன் பெண்ணுக்கு ஒரு பங்கு ஆணுக்கு ரெண்டு பங்கு என்று மேற்கத்தியவன் திருகிவிடுகிற வக்கனையான வாதங்களை சில பேர் வைக்கிறார்கள். ஆணுக்கெல்லாம் அமையாத சில சொத்து பரிவர்த்தனை பெண்ணுக்கு இங்கே இருக்கிறது. ஒரு பெண் சமயங்களில் மூணு நாலு பரிணாமங்களில் நிற்பால் எல்லா இடத்திலிருந்தும் சொத்து வரும். ஒரு தந்தைக்கு மகளாக இருப்பதால் அத்தாட்டிருந்து சொத்து வந்துடும்,
மனைவியாக இருப்பதால் கணவன்டிருந்து சொத்து வந்துடும், சகோதரியாக இருப்பதால் கூட பிறந்த அண்ணன்டிருந்து சொத்து வந்துடும். மூன்று வழிகளிலேயும் அவன் சொத்தை பெறுகிற வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும். அல்மோஸ்ட் ஆண்களுக்கு இப்படி அமைவது கஷ்டம். இஸ்லாமிய சொத்துக்களில் ஒரு மிகப்பெரிய செய்தி உண்டு, டோட்டல் சொத்துல சரி பாதி பெண்ணுக்கு. சுமார் நாலு வகையான பிரிவை சார்ந்த பெண்களுக்கு மொத்த சொத்தில் பாதி, ஆம்பளைகளுக்கு ஆண்களுக்கு எந்த இடத்திலேயும் இப்படி மொத்தத்தில் பாதிங்கிறது இல்லவே இல்லை. ஒரே ஒரு இடம்தான், மனைவி இறந்து போய் எந்த பிள்ளைகளும் இல்லை என்றால் அந்த கணவனுக்கு சொத்தில் பாதி கிடைக்கும், இல்லாவிட்டால் அவன் பாதி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. பெண்ணுக்கு பல்வேறு கோணங்களில் தருகிறது. அர்த்தமில்லாத ஒரு விவாதம், ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்னா என்று கேட்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சொத்து கிடைத்தாலும் அவள் அப்படியே தன் பெட்டியில பீரோவில் வைத்து பூட்டி வைக்கலாம். யாருக்கும் அவள் செலவழிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆண் மனைவிக்கு செலவழிக்கணும், பிள்ளைகளுக்கு செலவழிக்கணும், தாய் தகப்பனுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கணும், அது வீட்டு வாடகையாக இருந்தாலும் மளிகை ஜாமான்களாக இருந்தாலும் குடும்ப பொறுப்பை பார்க்கணும், இது எல்லாம் பார்க்குறவனுக்கு 2% வாங்கி அப்படியே பீரோவில் வச்சுக்கலான் இருக்கிற சட்டம் உள்ள, அப்படி வைப்பதில்லை அவர்களும் செலவு செய்கிறார்கள் என்பது வேறு. சட்ட பிரகாரம் ஒரு பெண் யாருக்கும் செலவழிக்க வேண்டிய கடமை அவளுக்கு இல்லை. பெற்றோருக்கு தரணுமா? பெண்ணின் மீது கடமை இல்லை. பிள்ளைகளுக்கு செலவழிக்கணுமா? பெண்ணின் மீது கடமை இல்லை. கணவனுக்கு காசு தரணுமா? பெண்ணின் மீது கடமை இல்லை. ஒரு கடமையும் இல்லாமல் வாங்கி பொட்டியில பூட்டுகிற உனக்கு ஒரு பங்கு, எல்லா செலவையும் அவன் மீது கட்டாயமாக்கி இருக்கிறோம். எனவே அவனுக்கு ரெண்டு பங்கு என்பது பிராக்டிக்கலாக குடும்ப வாழ்க்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் புரியும். இது பொத்தாம் பொதுவான ஒரு வெற்றுத்தனமான விவாதம். அது என்ன? ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்று என்பது ஆழமான புரிதல் இல்லாதவர்களும் மேம்போக்காக நுனிப்புள் மேய்பவர்கள் மட்டும்தான் இந்த விவாதத்தை தொடர்ந்து வைக்கிறார்கள். இந்த சொத்துரிமைகளில் இன்றைக்கு ஏறத்தை நிறைய சண்டைகளும் நீதிமன்றங்களிலே வழக்குகளும் கேசுகளும் சொத்துல தகராறு வந்து பேச்சுவார்த்தைகள் நின்று போவதும், ஜனாசாவுக்கு கூட நீ வரக்கூடாது என்கிற அளவிலே அந்த சண்டைகள் முற்றி போவதற்கும் பின்னால் நாம் யோசித்தால் இஸ்லாமிய முறை பிரகாரம் நடந்து கொள்ளாததும் காரணம். நாமளே நம்முடைய குடும்பங்களில் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் செய்யறதில்லை, நிக்காக செய்து கொடுத்ததை காரணம் காட்டி பெண்ணுக்கு சொத்தை மறுக்கிறார்கள். எந்த சட்டத்திலும் இல்லை, மார்க்கத்தில் அப்படி அனுமதியே இல்லை. அவ்வளவு பெரிய செலவில் நிக்காக செய்தது உன் தவறு. ஒரு அசருக்கும் மகரிபுக்கும் இடையில பேரித்தம்பளத்திலும் ஜம்சமிலே கூட நிக்காக முடியும். நீ 5 கோடியில செலவழித்து விட்டு அவளுக்கு சேர வேண்டிய கட்டாய கடமையாக இருக்கிற சொத்தில் பங்கில்லை என்று சொல்லுவது பயங்கரமான அக்கிரமம், அநியாயம். திருமணத்தை காரணம் காட்டி ஆணுக்கு பெண்ணுக்கு இல்லை என்பதோ, அல்லது படிப்பை மருத்துவ படிப்பை உயர் படிப்புகளுக்கு செலவழித்ததை காரணம் காட்டி ஆணுக்கு மறுப்பதோ, இதுவெல்லாம் அல்லாஹுவின் உறுதி வாய்ந்த சட்டத்தில் நம்முடைய ஆய்வையும் மனோயிச்சியையும் புகுத்துகிறோம் என்று அர்த்தம். அதே போலத்தான் வயசான தாய்க்கு சொத்து தர்றதில்லை. உன்னை நான் தான் பார்க்குறேன்ல, சோறு போடுறேன், மாத்திரை வாங்கி தர்றேன், அப்புறம் வேற என்ன, உனக்கென்று எதற்கு தனியா? 90 வயசு கிழவியாக இருந்தாலும் சேர வேண்டிய சொத்து தர வேண்டும் என்றால் தாய்க்கு தந்துதான் ஆக வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்டம் அதுதான். இன்றைக்கு சகோதரிகளுக்கு சொத்திலே வஞ்சனை செய்யப்படுவது போல் வயதான தாய்மார்களுக்கும் செலவில்லை என்று காரணம் காட்டி, அல்லது உனக்கு நான் தான் எல்லாம் செய்கிறேனே என்று ஒரு வாதத்தை பேசி அவர்களுக்கு சொத்தை மறுப்பதும் மிகப்பெரிய தவறு. சொத்து பரிவர்த்தனைகளில் சண்டைகளுக்கான பின்னணி காரணங்களில் நாம் யோசிக்கிற போது இன்னொன்று முக்கியமானது, ஒரு சொத்து அவர் இறந்து போய்விட்டால் உடனடியாய் பிரிக்க வேண்டும். பல பேர் உடனடியாய் பிரிப்பதில்லை, அதற்கு பல்வேறு காரணங்கள் குடும்ப அளவில் வேறுபடுகிற. இப்படி பிரிக்காத காரணத்தால் 5 பேர் இருக்கிற சொத்துக்கு வாரிசுகளாக இருக்கிற ஒருவர் தேவையானவராக இருப்பார், அவருக்கு இப்போது காசு வேண்டும், அவருக்கு இப்போது கடன் கட்ட வேண்டும், அவருக்கு இப்போது தொழிலை மேம்படுத்த வேண்டும், இன்னும் மொத்தமாக பிரிக்கலைங்கிறதுனால அவரை தவிக்க விடுவார்கள். தவறு, இறந்தவுடன் பிரிக்க வேண்டும். இதில் இன்னொரு மார்க்க சட்டமும் பலத்த அடி வாங்குகிறது. என்னன்னா, மொத்த சொத்தாக இருக்கிறவரை அதுக்கு யாருமே ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க.
அஞ்சு பேரும் அவன் பேரில் இன்னும் பிரியாததுனால யாரும் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கும். அவரவர்களுக்கு நீங்கள் தனியாக பிரித்து கொடுத்தால்தான் எனக்கு எவ்வளவு வந்திருக்கிறது என்று தெரிந்து கணக்கு போட்டு என் பங்கில் இருந்து அந்த ஜக்காத்து போகும். அதனால் தான் மார்க்க சட்ட வல்லுநர்கள் இறந்தவுடன் கூடுமானவரை அடக்க விஷயங்கள் முடிந்ததற்கு பின்னால், கடன் வசியத்து போன்றவை முடிந்ததற்கு பின்னால் உடனடியாய் பிரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். உடனடியாக பிரிக்கணுங்கிறதுல சில பேர் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸாக போய் நாங்கள் உயிரோடு இருக்கிறப்பவே பிரிச்சிட்றோம் என்று பிரிப்பது உண்டு. ஒரு வகையில் பார்க்க போனால் அதுவும் தவறு. ஒருவேளை உயிரோடு இருக்கிற போதே மார்க்கம் சொல்கிற பிரகாரம் மனைவிக்கு தாய்க்கு மகனுக்கு மகனுக்கு மார்க்கம் சொல்கிற பிரகாரம் நான் இருக்கிறப்பவே பிரித்து வச்சிட்றேன் என்று வைத்தால் கூடும் என்றாலும் அது சிறந்த முறை அல்ல. குடுமானவரை அதை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார்கள் சட்ட வல்லுநர்கள். முதல்ல குரானில் உள்ள வாசகம் அவன் மௌத்தா போய்விட்டதற்கு பிறகுன்னு தான் தொடங்குது. அப்புறம் குரானுக்கு மாத்தமாக நான் இருக்கிறப்பவே பிரிக்கிறேன்னா அவர் விட்டு விட்டு போனதிலிருந்து அப்படின்னு வாக்கியம் வருது குரானில். விட்டுட்டு போகிறதுங்கிறது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னா மௌத்தா போனால் தான் கன்ஃபார்ம் ஆகும். இருக்கிறப்பவே அவர் விட்டுட்டு போனதிலிருந்துன்னு வராது, அவர் வச்சிருக்கிறதுல இருந்துன்னு வரும். வச்சிருக்கிறதுல இருந்து பிரிச்சு கொடுன்னு சொல்லல, விட்டுட்டு போனதுல இது இனிம்ரு உன் ஹேலக்க குரானில் வருகிறது. ஒரு மனிதர் இறந்தால் அவர் இறந்ததுக்கு பின்னாடி தானே பிரிச்சு கொடுக்கணும். இறப்பதற்கு முன்னாலே ஒருவரை உரித்து இஸ்லாமிய சட்ட பிரகாரம் பங்கு பிரித்து குடுன்னு சொல்லி வாரிசுகள் வற்புறுத்தி அவரை உரித்து தள்ளுகிற போது வேற சில இடங்கள்லாம் வருது, பிரித்து கொடுத்துருவார். யார்கிட்டருந்து சொத்து போகுதோ அவரிடமிருந்து சொத்து பெற்ற வாரிசுகளில் ஒருவர் இவருக்கு முன்னாடியே மௌத்தாகுவார். சட்ட பிரகாரம் அவருக்கு சொத்து இல்லை. காரணம், எவரிடமிருந்து நாம் சொத்து பெறுகிறோமோ அவர் இறப்பதற்கு முன்னாலேயே அவர் வாரிசுகள் இறந்து போனால் அவர்களுக்கு சொத்து இல்லை. ஆனால் முன்னாடியே பிரித்து கொடுக்கறதுனால இப்படி ஒரு மார்க்க சட்டத்தினுடைய இடையூறுக்கு நாம் ஆளாகிறோம். சில நேரம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், இப்படி கூட நடக்கலாம். சொத்தை தடை செய்ய ஏற்படும் காரணிகள் சில கூட ஏற்பட்டு விடலாம். இவர் சொத்தை பிரித்து கொடுத்துருவார். நஊது பில்லா, அவன் மதம் மாறினால், அவன் யாரையாவது கொலை செய்தால், அவன் இந்த சொத்துக்காக கொலை செய்திருந்தால், இப்படியெல்லாம் சில காரணங்கள் உண்டு வாரிசுரிமையே கிடையாது என்று அடிபட்டு போவதற்கு. அதையெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்ததுக்கு பின்னாடி இந்த செயல்பாடுகள் நடந்தால் யார் பொறுப்பாவது? மௌத்தான பிறகு பிரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுவதற்கு இதுதான். இதை விட இன்னமும் ரொம்ப நடைமுறையில் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எழுதி தருகிறவரை தந்தையின் மரியாதை வேறு, எழுதி கொடுத்த பிறகு தந்தையின் மரியாதை வேறு. சமயங்களில் அவர்களையே துன்புறுத்துகிற மகனாக மகளாக ஆகிவிடக்கூடும். அப்படி ஆனால் அதற்கு பிறகு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்கனவே பிரித்து விட்டால். அதையெல்லாம் விட உச்சகட்டமாக இன்னொன்று சொல்லலாம், என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிற போதே நான் எல்லாத்துக்கும் பிரிக்கிறேன்னு அட்வான்ஸா ரொம்ப பர்ஃபெக்டா நான் பண்றேன்னு நினைச்சு பண்ணி முடிச்சதற்கு பின்னால் சம்பந்தப்பட்டவர் ஏதாவது ஒரு பெருவியாதியிலே பாதிக்கப்பட்டு லட்சங்களிலும் கோடிகளிலும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிற போது இவர் கையறு நிலையில் நிற்க வேண்டும். அதனால் தான் மார்க்கம் சொல்லுகிறது, இறந்ததற்கு பின்னாலே பிரித்து கொடுங்கள். இன்னும் ஒரே ஒரு செய்தி, இவ்வளவெல்லாம் மார்க்க சட்டங்கள் வாரிசுரிமையிலே, ஒரு சண்டை குடும்பத்திலே வராமல் இருக்க, சகோதரர்களுக்கு இடையிலே பிணக்குகள் வராமல் இருக்க என்னென்னவெல்லாம் மிக அழகான வழிகாட்டுதலை தர முடியுமோ அந்த அனைத்தையும் பாகப்பிரிவினையிலே தந்ததற்கு பின்னாலும் இந்த மார்க்கம் நம்முடைய உரிமைகளுக்கும் விருப்பத்திற்கும் மரியாதை தருகிறது. என்ன தெரியுமா? எல்லா வாரிசுதாரர்களும் சேர்ந்து அமர்ந்து ஒரு முடிவெடுத்து அதை அத்தனை பேரும் நிர்பந்தம் இல்லாமல் பொருந்தி கொண்டால் அது ஓகே, அது அனுமதி உண்டு என்று சொல்லுகிறது மார்க்கம். ஐந்தாறு பேர் வாரிசுகள், ரெண்டு மூணு பசங்க, ரெண்டு மூணு பொண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெண் கஷ்டப்படுகிறாள், அவள் விதவை, நம்ம சொத்தை பூரா அங்கே கொடுத்துடலாம், நம்மளுக்கு யாரும் வேண்டாம் முடிவு செய்தால், இல்லைல்ல நீ இஸ்லாமிய சட்ட பிரகாரம் தான் கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லலை. அத்தனை வாரிசுகளும் சேர்ந்து எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவர்கள் மனப்பொருத்தத்தோடு ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுகிறது மார்க்கம். பிணக்குகள் இல்லாமல் சொத்துக்களில் தகராறு வராமல் மார்க்கம் சொல்லுகிறபடி மட்டும் பிரித்தால்தான் அது சரியாகுமே தவிர,
அவரவர் இச்சை பிரகாரம் பிரிக்கிற போது, நாம நடுவீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு முடிவு செய்து பங்கெழுதுகிற போது, அதிலே தான் எக்கச்சக்கமான சண்டைகள் வருகிறது. மார்க்க சட்ட பிரகாரம் தான் இறந்து போனவர்களின் சொத்துகள் பிரிக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு முறை நான் துவக்கத்திலே சொன்னதையே நினைவூட்டுகிறோம், அல்லாஹுவின் சட்டங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிறைவான சட்டங்கள். இந்த வாரிசுரிமையிலே மட்டுமல்ல, எந்த சட்டமானாலும் அத்தனை சட்டங்களும் இறைவனுடையது மட்டும்தான் நிறைவானவை. அது விஷயங்களில் சரியாக நம் குடும்பங்களிலே அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் சொத்து தகராறுகளும் பங்காளி சண்டைகளும் பேச்சுவார்த்தை முறித்தல்களும் உறவு துண்டித்தலும் இவைகளெல்லாம் இல்லாமல் நிம்மதியாய் வாழ முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலமெல்லாம் இஸ்லாமிய சட்டங்களை, அல்லாஹு வகுத்தளித்த மார்க்க சட்டங்களை பின்பற்றி வாழும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, பக்கத்தில் இருக்கிற கொட்டிவாக்கம் மஸ்ஜிது நூறு பள்ளிவாசலில் அங்கே மதரசா நடைபெற்று வருகிறது. ஹிஃபது மதரசாவும் நடைபெறுகிறது, பெண்கள் அரபிக் கல்லூரியும் நடக்கிறது. அதில் ஹிஃபது மதரசாவில் இவ்வாண்டு 4 பேர் பட்டம் பெறுகிறார்கள், ஹாபிஸ் பட்டம் பெறுகிறார்கள். அந்த மாணவர்களில் ஒருவர் இன்ஷால்லா வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு சிறுவன் காலையிலே குரானை ஒரே சிட்டிங்கிலே ஓத துவங்கி மாலையிலே குரானை முடிக்கிறார். இடையில் நான் ஸ்டாப்பாக ஒரு திருமறையை ஒரே சபையில் ஓதி முடிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அது. அதை ஒட்டி அதனுடைய இறுதியில் மகரிபுக்கு பின்னாலே இறைமறைக்காக வேண்டி ஒரு இனிய நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வாய்ப்புள்ளவர்கள் சிறுவனுடைய குரான் ஓதலில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படும்.